ஊராட்சியில மாநகராட்சி உங்க நான் என்ன சொல்றேன், புதுக்கோட்டை டவுனை மாநகராட்சி ஆக்கணும், தப்பு கிடையாது. விருப்பம் இல்லாத இந்த கிராம பஞ்சாயத்தை சேர்க்க கூடாது. சேர்க்கலாமா? ஆமா, விருப்பம் இல்லாத இந்த பஞ்சாயத்து கூடாது. நம்ம மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்தோமா, மெடிக்கல் காலேஜ் கொண்டு வந்தோமா, பல்லாஸ்பத்திரி கொண்டு வந்தோமா, பூங்கா கொண்டு வந்தோம், இதையெல்லாம் நீங்கள் காவேரி தண்ணியை நம்ம தான் கொண்டு வந்தோம். நம்ம ஊர் கோயில் வணக்கம்மா, பஸ்ல போற எல்லாருக்கும் வணக்கம். நல்லா விரல ரெட்டலை இப்படி காமினா அவ்வளவுதானா? இங்கேயும் ரெட்டலை, அங்க பாருங்க, உள்ளே ரெட்டலை, வெளியிலே ரெட்டலை, பத்திரிக்கை எல்லாம் படம் எடுத்துக்கீங்க. அம்மா வணக்கம்மா, எல்லாரும் ரெட்டலை, இன்ஷால்லா ரெட்டலை, நன்றி. எல்லாரும் ரெட்டலை, இன்முகம் காட்டி இருகரம் கூட்டி இரவுகளும் உயர்த்துகின்ற அழகா சொன்னார் பள்ளிவேல். நம்ம கோயில் கும்பாவை மாண்புமிகு முன்னாள் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர்களோடு கருப்பை அவர்கள் ஏதோ களத்துல இரட்டை இலை சின்னம், இரட்டை இலை மிகப்பெரிய திமுக வந்து நம்ம மாநகராட்சி ஆக்குனதா மிகப்பெரிய திமுக அரசினுடைய சாதனை. இதை கண்டிப்பா ஒத்துழைப்பு தருமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறது. நன்றி, வணக்கம். திமுகவுக்கு ஓட்டு போட்டால் என்ன நிலைங்கிறதுக்கு உங்களுடைய மனநிலை தான் காரணம். திமுகவுக்கு ஓட்டு போட்டு 100 நிலையை காலி பண்ணிட்டாங்க, அவ்வளோதான் முடிஞ்சு. மாநகராட்சி ஆக்க வேண்டும் என்பதிலே யாருக்கும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் மக்கள் பாதிக்கப்படாமல் மாநகராட்சி ஆக்க வேண்டும், அதுதான் ஒரு நல்ல அரசாங்கத்திற்கான வேலை. மக்களுக்காகத்தான் இந்த அரசாங்கம். அப்போ மாநகராட்சி ஆக்கப்படணும்னா கிராமப்பகுதியை விட்டுட்டு நகரப்பகுதிகளில் உள்ள மக்கள் தொகை அடிப்படையில் அதை மாநகராட்சி ஆக்கணும், இல்லை அந்த நகரம் வளர்ந்ததுக்கு பிறகு அதை மாநகராட்சி ஆக்கணும். நீங்கள் இந்த பதவியில் இருக்கிறவங்க அது அடுத்த பதவிக்கு வரணுங்கிறதுக்காக மக்களை பற்றி கவலைப்படாமல் மாநகராட்சி ஆகி இத்தனை எளிய மக்களை நீங்கள் பழிவாங்கி இருக்கிறார்கள். இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் அவர்களுக்கு உரிய தக்க பதிலடியை நீங்கள் கொடுக்க வேண்டும். வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் உங்கள் வீட்டு பிள்ளையான என்னை, உங்களில் ஒருவனாக உங்கள் பகுதியைச் சேர்ந்தவனான என்னை இரட்டை இலை சின்னத்திலே நீங்கள் வாக்களித்து என்னை அதிகப்படியான வாக்கள் வித்தியாசத்தில் நீங்கள் வெற்றி பெற செய்ய வைக்க வேண்டும். நிச்சயமாக உங்கள் அனைவருடைய குரலாக நான் ஓங்கி ஒழிப்பேன் இந்த 100 திட்ட பணிகளை. இது போன்ற செயல்களில் இனிமேல் எந்த இடத்திலும் ஈடுபடக்கூடாது. ஆனால் மாநகராட்சியாக, நகராட்சியாக, பேரூராட்சியாக ஆக்க வேண்டும் என்றால் அதற்கு நகரப்பகுதிகள் அதிகமாக இருந்தால் மட்டும் அதை செய்ய வேண்டும் என்ற உங்களுடைய குரலாக நான் ஓங்கி ஒழிப்பேன் என்று சொல்லி நீங்கள் எல்லாம் எனக்கு சிறப்பான வரவேற்பு கொடுத்ததற்கு உங்களுக்கு மனமார்ந்த நன்றி சொல்லி இந்த பகுதியைச் சார்ந்த நம்மளுடைய ஊராட்சி மன்ற தலைவர், ஒன்றிய கவுன்சிலர், மகளிர் அணி நிர்வாகிகள், இந்து சகோதரி மற்ற அனைவருக்கும், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றத்தைச் சார்ந்த அனைத்து இளைஞர்கள், பகுதி நண்பர்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு உங்களுடன் நான் எப்போதும் இருந்திருக்கிறேன், இனிமேலும் தொடர்ந்து உங்களோடு பயணிப்பேன் என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். ஓங்கி அடிப்போம், ஒற்றை விரலால் இரட்டை இலைக்கு வாக்களிப்பேன். நன்றி, வணக்கம்.